Hello friends, welcome back to our channel. நாம வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோல போட்டோ ஃப்ரேமோ ஒரு பென் ஸ்டாண்டும் சேர்ந்து செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துர்க்கேன். ஒரு டப்பா மாதிரி எடுத்துர்க்கேன். பென் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாவே எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் பேப்பர் வந்துட்டு glue-ல ஃபிட் பண்ணி நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். அதாவது glue-னா glue plus water, gum, water-உம் சேர்ந்து இது பண்ணி நீங்க இது பண்ணிக்கோங்க. இப்படி ஒட்டும்போது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நிறைய பேப்பர் ஒட்டினாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் ஒட்டினாலும் ஓகே தான். சோ எது எந்த இடமும் தெரியாத மாதிரி நான் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் gum யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் எந்த இடமும் தெரியாத மாதிரி கவர் பண்ணி முடிச்சுக்கிறேன். நான் கை வச்சு பிடிச்சிருக்கேன் இல்லையா மேலே. ஸோ அதில் வந்துட்டு நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதில் வந்துட்டு நான் பெயிண்ட் தான் அடிக்க போகிறேன். ஸோ அதில் இதை மாதிரி நான் ஒட்ட போகிறதும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்துட்டு பேப்பரால் சுற்றினதுக்கு அப்புறமா நான் அதை காய வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கார்போர்ட் அட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நான் கம் யூஸ் பண்ணி ரோஸ் கலர் பேப்பர் வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பென் ஸ்டாண்டும் இதுவும் ரோஸ் கலரில் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ரோஸ்னால் பர்பிள் கலர் மாதிரி இருக்கிற கலரில் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு இது பண்ணி விட்டுட்டு நான் மேலே பேப்பர் ஒட்டிக்கிறேன். ஏன் ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணணும் அப்படின்னா பேப்பர் அப்படிங்கிறனால நம்ம போட்டிருக்க இடம்லாம் திட்டத்திட்டா தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி அதை இது பண்ணி மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒட்டினோன்னா தெரியாது. அண்ட் பின்னாடியும் நான் இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி சேம் இதே கலரில் பேப்பர் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ரோஸ் கலர் பேப்பர் நான் இந்த மாதிரி ஒரு ஒட்டிக்கிறேன். கலர் பேப்பர் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா நான் ஷேப் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம உள்ளே வச்சுருந்தோம் இல்லையா கார்போர்ட் அட்டை, அந்த அட்டைக்கு ஏற்ற ஷேப் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை ஒரு கார்னரில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரோஸ் கலர் பேப்பர், வெறும் ரோஸ் கலர் பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு இப்போது நீங்கள் என்ன ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சென்டராக வச்சு அதுக்கு வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் எப்படி எவ்வளோ அந்த ஃபோட்டோ இருக்கிற லெஃப்ட் சைட் ரைட் சைட் டாப்பு அப்புறம் பாட்டம் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே லைன் போட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிற இந்த சைடில் இருக்கிறது நான் எப்படி கட் பண்ணுறேன்னு தெரியுதா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலு சைடுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சேர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாலு சைடுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பென்சில் வச்சு இதை சுற்றி இந்த இடத்துல கம் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டு நான் கம் போட்டு ஃபோட்டோ வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வெளியே இருக்கிறதுலாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபோட்டோ வச்சு ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு பென்சில் இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரி பென்சில் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற இடத்துலலாம் கம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட்டில் கம் போட்டு ஒட்டிடலாம். ஸோ நான் இன்னொருக்கா நல்லா பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட்டில் கம் போட்டு ஒட்டிடுங்க. இதே மாதிரி தான் நான் ஃபோர் சைட் கார்னரும் நம்ம பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது சூப்பராக ஆகிடும் பாருங்கள். சேமாக நான் கம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே வரேன். ஸோ நல்லா டைட்டாக இது பண்ணி ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு பென்சில உருவிடுங்க. உருவினதுக்கப்புறம் இது அப்படியே நின்றுக்கிறோம். அதே மாதிரி நான் இந்த சைடும் செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த சைடும் கொஞ்சம் கம்லாம் யூஸ் பண்ணி போட்டுட்டு நான் இந்த மாதிரி சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை மட்டும் நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். சேமாக நான் அனதர் சைடும் நான் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பென்சில் வச்சு சுற்றி நான் கம் யூஸ் பண்ணி போட்டுட்டு பென்சில் வந்துட்டு எடுத்துடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் மாதிரி கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ வந்து பின்னாடி ஃபோட்டோ வந்து நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் அட்டையை இந்த மாதிரி நம்ம அடித்து இதில் கம் யூஸ் பண்ணி கம் போட்டுட்டு அந்த ஃபோட்டோவில் நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினோன்னே அது வந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் நம்ம கீழே வந்து வைக்கும் போது. ஸோ எதுலேயும் வந்து மாற்றுற மாதிரி வைக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அழகாக நிற்கிது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம காயம் வச்சோம் இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் ஸ்பாஞ்ச் எடுத்து பர்பிள் கலர் எடுத்து நான் இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பாஞ்ச் வந்து ஒரு ஸ்மோகி எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அடித்தேன். ஃபுல்லாகவே நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன். முடித்ததுக்கப்புறமும் எனக்கு ரொம்ப லைட் கலராக அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு திருப்பி நான் மேலே வந்துட்டு நிறைய கோட் கொடுத்து கலர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நீங்கள் நிறைய பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கோட் கொடுத்தாலே அழகாயிடும். வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஸ்மோகி எஃபெக்ட் எனக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி இருந்தனால நான் வந்துட்டு பெயிண்ட் அடித்து மேலே மாற்றிக்கிட்டேன். இதை காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் பெயிண்ட் அடித்து வச்ச பாக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள்.
சொன்னேன் இல்லையா எனக்கு அந்த கலர் பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி மறுபடியும் டபுள் கோட் நிறைய தடவை கோட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டார்க் கலராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காய வச்சு நான் இதை எடுத்ததுக்கப்புறமா இந்த என்கிட்ட கொஞ்சம் மிரர் ஸ்டோன் இருந்துச்சு, ரவுண்ட் மிரர் ஸ்டோன் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். எனக்கு ஒரு லைன் மட்டும் ஒட்டினதுமே போதும், அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் வந்துட்டு மேலேயும் கீழேயும் கூட ஒட்டிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது மிரர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சென்டர்லேயும் கூட ஒட்டிக்கலாம். பட் நான் வந்துட்டு மேலே இருக்கிறது மட்டுமே போதும், இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் விஷ் உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் வாஷாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேமும் அதே இடத்துல இருந்த மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பென் பென்சு அதுக்கப்புறமா ப்ரஷ் இதெல்லாமே கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கம் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டி நான் இதில் வந்து கார்னரில் ஒட்டிக்கிறேன். ஸோ நான் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி, ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ரவுண்டாக ஃபஸ்ட்டு கம் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு எந்த கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு கார்னரில் நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா ஃபோட்டோவையும் அந்த மாதிரி நான் வந்து கீழே இருக்கிற இடத்துல வந்து கம் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா நிற்க வச்சாலும் ஓகே தான், இல்லைன்னா நம்ம லைட் வெயிட்டாக இருக்கிறனால காற்றடித்தாலும் பறந்துடும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் கம் யூஸ் பண்ணி ரெண்டு சைடுமே நிற்க வைக்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, சூப்பராகவே இருந்துச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் பென்சில் இல்லைன்னா வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பென் எல்லாமே போட்டு வச்சு காமிக்கிறேன். நான் வந்து பென் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கி நோட் இருந்துச்சு, அதையும் அதிலேயே வச்சுருக்கேன். ஸோ எல்லா பென்சிலையும் போட்டாச்சு, சூப்பராகவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பென் ஸ்டாண்ட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய் பாய், டேக் கேர். நான் உங்கள் பிரியா, இது உங்கள் பிரியாஸ்.